அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள். ஸோ இந்த ஜூலை மாதம் 12 ராசி என்பவர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு ராசியை தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்பாக அன்பு நேயர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு மிக தீவிரமாக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால், சாமி எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, தாராளமாக இங்கே வந்து கட்டிக்கோங்க வாங்க அப்படின்னு என்ன நம்ம யாசகம் தான் கேட்குறோம். அந்த தர்ம சிந்தனை, அந்த உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமே ஆனால், எல்லாவற்றுக்கும் மேலாக வாராகியுடைய உத்தரவு. ஏன்னா நீங்கள் அந்த சிந்தனை வரணும், கூப்பிடணும்னா உங்களுக்கு வாராகியை வந்து சொல்லணும். மனசில், உங்கள் புத்தியிலையோ மனசுலையோ வந்து சொல்லணும், வாக்கில் நிற்கணும். அப்போ வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், உடனடியாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்யுங்க. நிச்சயமாக அதிவிரைவில் வாராகி பீடம் அமையும் என்பதை தெரிவித்து கொண்டு, அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள். ஸோ நீங்கள் உலகத்தில் வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, தான் நீங்கள் ஒரு கனடாவில் இருக்கீங்க, யூரோப்பில் இருக்கீங்க, எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். சாமி எனக்கு கும்பகோணம் பக்கத்தில் இந்த கோவிலில் ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும்னாக்கா உங்களுக்கான அந்த சர்வீஸ், பெஸ்ட் சர்வீஸ் பண்ணுறோம். அதோடு மட்டுமல்லாது உங்கள் ஜாதக ரீதியாக எல்லா விதமான பிராயச்சித்தங்கள், பரிகார ஹோமங்கள், மெயினாக கோவில் சம்மந்தப்பட்ட ஆலய கும்பாபிஷேகங்கள்லேருந்து பரிகாரங்கள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக செய்து தருகிறோம். அதே போல் திருமண வைபவங்கள், கிரகப்பிரவேசம், எல்லா வித பரிகார ஹோமங்கள் அனைத்தும் கைராசியான முறையில் செய்திட கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள் அன்பர்களே. ஜூலை மந்த் ராசி பலனை காண்போம். ஜூலை மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காண இருக்கின்றோம். பொதுவாக கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் அவங்க ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்பில் நீண்ட நெடும் காலமாக ஏதாவது ஒரு நன்மை நடக்காதா அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் உள்ளடக்கி ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் பார்ப்பதற்கு முன்பாக ஃபஸ்ட்டு நம்ம கிரக அமைப்புகள், பிளானட்ஸுடைய பொசிஷன் என்ன, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல உங்களுடைய ராசிநாதன். ஏன்னா எந்த ஒரு ராசிக்கும் பலன் சொல்கின்ற பொழுது ஃபஸ்ட்டு அந்த ராசிக்குடைய நாதன், நாயகன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ஸோ உங்கள் ராசிக்கு அதிபதி யார்? சனி பகவான். ஏன்னா மற்ற கிரகங்கள் பலன் தருவதை விட உங்களுடைய ராசிநாதன் தான் அதிகப்படியான ஓடி வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவராக உங்களுடைய ராசிநாதன் தான் இருப்பார். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில், 12th ஹவுஸில் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரகத்துவத்தில், அந்த பாயிண்ட்ஸில் ஒரு வக்ரகதி பெற்றிருக்கிறார். 12 உங்கள் ராசிநாதன் இருப்பது சிறப்பு. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, 12 போய் விரைய ஸ்தானத்தில் போய் ராசிநாதன் இருக்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா, இயல்பு நிலையில் இல்லை, அவர் வக்ரகதியில் இருக்கிறார். ஸோ நார்மல் பொசிஷனில் இருந்தால் தான் ப்ராப்ளம், அவர் வந்து அப்நார்மல் பொசிஷனில் இருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிநாதன் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் கும்பராசி அன்பர்களே. அதே போல் உங்கள் கும்ப ராசிக்கு, ராசிக்கு 3-10 உடைய செவ்வாய் பகவான், ஓகே, 3rd, 10th ஹவுஸுக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 6 இடத்துல அமர்ந்திருப்பார். 3 6 மறையது, அது ஒரு சுபம். ஆனாலுமே கூட 10 6 நீச்சம் அடைவது, அது இன்னும் ஒரு பலத்தை அல்லது ஒரு சப்போர்ட்டை கும்பராசிக்கு கொடுக்கின்றது. அதே போல் உங்கள் ராசிக்கு 5 அதிபதியாக 5-8 உடையவன். ஸோ 5 அதிபதியை புதன் பகவான், அவர் 5 வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார். ஸோ 5 5வது வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார். அது ஒரு சப்போர்ட்டை, பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி அந்த இடத்துலையே அமர்ந்திருப்பது ஒரு வலுவை, பலத்தை கொடுக்கின்றது. அதே போல் 5 அதிபதியாக, அதே போல் 4-9 உடைய சுக்கிரன், அவர் உங்கள் ராசிக்கு 7 பாவத்திலே அமர்ந்து கொள்கிறார், உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு. ஸோ இப்படி பிளான்ஸ், பிளானட்ஸை பார்த்துட்டே பண்ணோம்னாக்கா எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவே அமைகிறது கும்பராசி நேயர்களே. பொதுவாக இந்த ஜூலை மந்தை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. வரவு செலவுகள் அதிகரிக்கும். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பிஸ்னஸை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. வரவு செலவுகள் அதிகரிக்கும்.
உங்களுடைய பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் நல்லபடியாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகும், ஓகேவா? ஸோ மற்ற மாதங்களை விட லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸை கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாக இந்த ஜூலை மந்த் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மந்த் ஆகும், அதே போல் டெவலப் தரக்கூடிய மந்த் ஆகவும் உங்களுக்கு அமைகிறது. ஏன்னா தொழில்ஸ்தான அதிபதி நல்ல பலமாக இருக்கிறார், அதே போல் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியும் பலம் பெற்று திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும், மெயினாக ப்ராஃபிட் இருக்கும். ஏன்னா எவ்வளோ வேணாலும் வேலை செய்யலாம், எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் உழைக்கலாம், ஆனால் ப்ராஃபிட்னு ஒன்று இருக்கும், நஷ்டம் அடையக்கூடாது. தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வருகின்ற கும்பராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதம் நீங்கள் லாபத்தை பெறக்கூடிய மாதமாக அமைகிறது. ஸோ உங்களுக்கான ப்ராஃபிட் நிச்சயமாக இருக்கும். அதே போல் உங்கள் பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய எனிமீஸ், அது வந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது தொழில் போட்டிகளாக இருக்கலாம், தொழில் எதிரிகளாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அதே போல் தொழிலில் இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங், ஓகேவா? ஸோ எந்த இது லோன் ப்ராப்ளமாக இருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அதாவது கேசஸ், கோர்ட் கேஸு அல்லது போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, வம்பு வழக்குகள், சொத்து சம்மந்தப்பட்டது, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம், அதாவது அது வந்து உங்களுடைய ரெண்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய ப்ராஃபிட்டாக இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்ஸு, உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் தடைப்பட்டு இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எதெல்லாம் தடைப்பட்டு இருக்கோ அந்த தடைகள் எல்லாம் விலகும். சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும். தினந்தோறும் அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் கும்பராசி நேயர்களே. அடுத்ததாக ஜாப். ஜாப் எப்படி இருக்கும்? நிச்சயமாக இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் ஜாப் ஏன்னா 10-ஆம் அதிபதி சிறப்பான முறையில் இருக்கின்ற காரணத்தினால நிச்சயமாக வேலையை இழந்தவர்கள், ஜாப்லெஸ், அது கண்டிப்பாக கும்பராசிக்கு நிறையவே இருக்குது. அதுவும் சமீப காலமாக இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம்லாம் வேலை போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அது வெளிநாட்டில் இருக்கலாம், உள்நாட்டில் இருக்கலாம், எனிவேர். ஸோ அந்த ஜாப்லெஸ் அப்படிங்கிற வார்த்தை மாறி நிச்சயமாக ஒரு நானும் ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தை, நல்ல மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. ஸோ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் ஏற்கனவே வேலைக்கு போய்ட்டு அந்த வேலையை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கும் புதிய வேலை ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி, ஸோ அதுவும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். ஸோ வேலைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், வேலை மேலே இருந்து வரக்கூடிய சுமைகள் இவையெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே. அதே சமயத்தில் குடும்பம், அடுத்ததாக ஃபேமிலி. ஃபேமிலியை பொறுத்தவரையில் ஃபேமிலியில் நல்ல மகிழ்ச்சியானதாக இருக்கும். பொதுவாக நாம் சொல்லக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. சாமி இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டால், அது உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய பர்த் சார்ட்டை வச்சு பலன் சொல்லும்போது தான் உங்களுக்கான சரியான பரிகாரங்கள், சரியான பிராயச்சித்தங்கள், அக்யூரட்டான பலன்களை எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உரிய பிராயச்சித்த பரிகாரங்கள் செய்து இந்த ஜூலை மந்தை பயனுள்ள மந்தாக மாற்றிக்கொள்ள வேண்டும் கும்பராசி நேயர்களே. ஸோ இந்த ஃபேமிலியை பொறுத்தவரை ஃபேமிலியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், பேரண்ட்ஸு, சில்ட்ரன்ஸு, அதே போல் உடன் பிறந்தவர்கள், ரிலேஷன்ஸ், அந்த மாதிரி நல்ல ஒற்றுமை இருக்கும். வீட்டில் மங்கள செய்திகள், மங்கள நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஃபேமிலியை பொறுத்தவரை சந்தோஷமானதாகவே இருக்கும். அதே போல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதுக்கும் அவர்களுக்கும் பிரிந்த உறவுகள், இது எந்த ரிலேஷன்ஷிப் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஸோ பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நம்ம பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல் நம்மளுடைய பெஸ்ட் சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வேர்ல்டு வைட் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், ஹோமங்கள் எதுவே வேண்டுமானாலும், எந்த ஆலயம் வேண்டுமானாலும் இருக்கலாம். இங்கிறது நீங்கள் ஒரு திருப்புள்ளாடி ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க சாமின்னா கூட அது கண்டிப்பாக அங்கே என்ன பூஜை செய்யணுமோ உங்களுக்கு சிறப்புற செய்து நம்முடைய பெஸ்ட் சர்வீஸ் தர முடியும். அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பூஜைகள், ஆலயங்களுக்கான பரிகாரங்கள் மற்றும் அனைத்து விதமான பரிகார ஹோமங்கள், திருமண வைபவம், கிரகப்பிரவேசம், நிச்சயதார்த்தம் எல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.